முல்லைப் பெரியாறு அணையின் வெள்ள நீர் வெளியேற்று பிரச்சினையில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் அதிமுக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாறு அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்று முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து அடியை எட்டிய நிலையில் அணையின் கொள்ளளவு நீர்வரத்து தொடரும் கனமழை ஆகிய அம்சங்களை கருத்தில் கொண்டே படிப்படியாக உபரிநீர் திறந்துவிடப்படுவதாக கூறியுள்ளாா் உபரி நீரை திறந்துவிடாமல் தேக்கி வைத்து ஒரே அடியாக திறந்துவிட்டால் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் அதிமுக ஆட்சியின் போது முன்னறிவிப்பின்றி செம்பரப்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டு சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதைப் போன்று பெரும் ஆபத்து உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளாா் பெரியாறு அணையின் வெள்ள நீர் வெளியேற்ற பிரச்சினையில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கும் அதிமுகவின் அணுகுமுறைக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதோடு வருகிற ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்றும் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளாா்